எல்லாருக்கும் வணக்கம். இந்த குத்துவிளக்கு அப்படிங்கிற பொருளை நம்ம எல்லாருமே எல்லார் வீட்லேயும் பயன்படுத்தியிருப்போம். பொதுவாக எல்லார் வீட்டில் உள்ள பூஜை அறையில் இந்த குத்துவிளக்கு இருக்கும். அப்புறம் கல்யாணம், சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயுமே குத்துவிளக்கு வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி திரிய போட்டு விளக்கேற்றி வைப்பாங்க. அந்த குத்துவிளக்கோட மேற்பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுதம் மாதிரி இருக்கும், லைக் ஒரு ஈட்டியோட முனை மாதிரி இருக்கும். அது ஏன் ஈட்டியோட முனை மாதிரி அந்த குத்துவிளக்கு வடிவமைக்கப்படுது, அப்புறம் அது ஏன் குத்துவிளக்குன்னு பேர் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம என்றைக்குமே யோசிச்சிருக்க மாட்டோம். அதை நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொல்ல போகிறேன், இந்த விஷயம் நடந்த வருடங்கிறது கடைச்சங்க காலம். அதாவது கடைச்சங்க காலம் அப்படிங்கிறது ஒரு தமிழ் சார்ந்து இயங்கிக்கிட்டு இருந்த ஒரு சங்கம். இது மதுரையில் மையமாக கொண்டு இயங்கிட்டு இருந்துச்சு. இது இயங்கின வருஷம்னு பார்த்தீங்கன்னா கிமு 400லேருந்து கிபி 200, அந்த இடைக்கட்ட வருடம் தான் கடைச்சங்க காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிமு 400னா கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 400, கிபி 200னா கிறிஸ்து பிறந்ததற்கு பின் 200. இந்த இடைக்கட்ட காலம்னா கடைச்சங்க காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்ல போற விஷயமும் இப்ப இந்த காலகட்டத்துல நடந்த ஒரு விஷயம் தான். இந்த குத்துவிளக்கும் இந்த காலகட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒண்ணுதான் இந்த குத்துவிளக்கு. இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னா மதுரை சார்ந்த பொற்கொள்ளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. குலசேகர பாண்டியன் அவர்கள் ஆட்சி செய்த பொழுது அங்கு உள்ள பொற்கொள்ளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டதுதான், உருவாக்கப்பட்டதுதான் இந்த குத்துவிளக்கு அப்படின்ற ஒரு பொருள். இந்த குலசேகர பாண்டியனோட பையன் பேரு புதிய விருப்பன், அதாவது பாண்டிய நாட்டோட இளவரசன். அவருக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஆரம்பிக்கும் பொழுது என்ன பிரச்சனைனா சோழர்கள்கிட்டையும் சேரர்கள்கிட்டையும் அவங்க அவ்வளோ நெருக்கமாகவும் நட்பாகவும் இல்லை. அதனால சோழர்கள்கிட்டையும் சேரர்கள்கிட்டையும் பொண்ணு கேட்க முடியாது, அவங்களுக்கு ஈக்குவலாக அவங்க தான் இருக்காங்க. ஸோ பொண்ணு கேட்க முடியாது. வேற எங்கே கேட்கலாம்னு அவங்க யோசிக்கும் பொழுது பல சிற்றரசர்கள்ட்டையும் குறுமன்னர்கள்ட்டையும் அவங்க போய் நேரடியாக பொண்ணு கேட்க முடியாது. ஏன்னா அது ஸ்டேட்டஸ் பிரச்சனையாக இருக்கும். வேற பெரிய வணிகர்கள் அந்த குறுநிலமானர்களே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உள்ளவங்க அவங்கள்ட்ட பொண்ணு பார்க்கும் போகும்போது ரொம்ப அழகான பொண்ணுங்கள் பொண்ணுங்களை காமிக்கும் போதுமே புதிய விருப்பனுக்கு என்ன பிரச்சனைனா புதிய விருப்பன் வந்து உயரத்துல கொஞ்சம் குள்ளம். ஸோ அவரை விட குள்ளமான ஒரு பொண்ணு தான் அவர் தேடிட்டு இருக்காரு, புதிய விருப்பன். ஆனா பேரரசரான குலசேகர பாண்டியனுக்கு என்ன ஆசைன்னா புதிய விருப்பனோட கொஞ்சம் வசரமான பொண்ணை பார்த்து கட்டி வைக்கணும், அதனோட மருமகள் வந்து புதிய விருப்பனோட கொஞ்சம் வசரமான பொண்ணா தான் வரணும் அப்படிங்கிறது அவரோட ஆசை. ஏன் அப்படின்னா அப்ப உள்ள காலகட்டங்கள்ல நில அளவை அப்படிங்கிறது அப்ப எந்த நாட்டை ஆள்றாங்களோ அந்த மன்னரோட கை அளவு வச்சுதான் அளப்பாங்க. இதுதான் ஒரு கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கோல்ங்கிறது நம்ம ஒரு அடின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஊர்ல இந்த உயரெல்லாம் அளக்கும் போது இப்படிதான் அளப்போம், ஒரு அடி ரெண்டு அடி அப்படின்னு சொல்லி இந்த கை கோலை வச்சுதான் அளப்போம். இதுதான் அப்போ உள்ள அளவை. வேற எந்த அளவையும் நில அளவையை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டோட அரசரோட கை அளவு வச்சுதான் நில அளவை அளப்பாங்க. அதனால அப்போ உள்ள இடம் வாங்குறது விற்கிறது எல்லாமே அந்த அந்த அரசனோட அளவு வச்சுப்பாங்க. அதை வச்சுதான் அளப்பாங்க. 40x40னா அந்த அரசரோட அளவு வச்சு 40x40 போடுவாங்க. இப்ப குலசேகர பாண்டியனோட பையன் புதிய விற்பனையே வந்து குலசேகர பாண்டியனோட கொஞ்சம் குள்ளம் அப்படிங்கிற அவசியம் அளக்கும் போது குலசேகர பாண்டியனுக்கும் குலசேகர பாண்டியனோட பையன் புதிய விற்பனை அளக்கும் போது கொஞ்சம் அளவு கம்மியாகும். அதுவே ஃபியூச்சர்ல பிரச்சனையாகும் சொல்லி குலசேகர பாண்டியன் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப புதிய விற்பனுக்கு பிறப்பிறப்பு வந்து அவனை விட குள்ளமா இருந்ததுன்னா இன்னும் ஃபியூச்சர்ல பெரிய பிரச்சனையாகும். இந்த இடம் வாங்கல் விட்டல் இதுல பெரிய பிரச்சனையாகும் நில அளவில. அப்ப நாட்டுக்குள்ள ஒற்றுமை குழிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அதனாலதான் அவனை விட கொஞ்சம் உசரமான பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா பிறக்க பிற குழந்தை ஒருவேளை அவனை விட அதிகமான ஹைட் உள்ள குழந்தையா பிறக்கும், அந்த நில அளவையில பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபியூச்சர் பத்தி அவர் யோசிச்சு கொஞ்சம் உசரமான பிள்ளை கட்டி இருக்குன்னு பாக்குறாரு. இதனால என்ன ஆகுதுன்னா போற இடம் முழுக்க வந்து குலசேகர பாண்டியன் வந்து ஹைட்டான அவனை விட குள்ளமான பொண்ணுவங்க நிராகரிக்கிறது. ஆனா அவரோட இளவரசன் என்ன பண்றாரு, குலசேகர பாண்டியனோட பையன் தன்னை விட உசரமான பொண்ணா அவங்க அப்பா பார்க்கும் போது இவரு வேணாம்னு சொல்லிருக்கு. இந்த மெட்ராஸ் படத்துல வந்து கார்த்திக்கு பொண்ணு பார்ப்பாங்க, சிரிக்கவே இல்லைன்னா உமனாமுத்துன்னு சொல்லி நிராகரிப்பாங்க. சிரிக்கிற பொண்ணா இருந்தா என்னடி கழுக்குன்னு சிரிக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா நிராகரிப்பாங்க. அந்த மாதிரிதான் குலசேகர பாண்டியனும் புதிய விற்பனும் மாத்தி மாத்தி பொண்ணை நிராகரிச்சுட்டே இருக்காங்க. அங்க உள்ள புரோக்கர்ஸ்க்கு வந்து மண்டை கலந்து போகுது, என்னடா பண்றது இவன் ஹைட்டான பொண்ணுனா இவன் வேணாங்க குள்ளமான பொண்ணுலாம் வாங்கினாங்கிறான் இவர் என்னதான் பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல அந்த பொண்ணு பெண் பார்க்கும் படம் தொடர்ந்து. இந்த சூழல்ல தான் அந்த சூழ்கடல் முதுவனோட பொண்ணான பொற்சுவைக்கு மாப்பிள்ள தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் அவங்க காத்துக்கு வருது. சூழ்கடல் முதுவன் அப்படிங்கிறவங்க யாருன்னா அது ஒரு பேர் கிடையாது, அது அது ஒரு டெசிக்னேஷன். அதாவது அப்போ உள்ள பிசினஸ் மேன்கள்லாம் சேர்ந்து இந்த கடல் வழி வாணிபம் செய்வர்கள் எல்லாம் அதுல உள்ள டாப் மோஸ்ட் பர்சன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் அமைச்சிருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு குரூப் இருக்கும், அந்த குரூப்புக்கான அந்த குரூப்ல எவன் ஜித்தா இருக்கணும் அவன் தான் வந்து சூழ்கடல் முதுவன். அதாவது அந்த கடலை பத்தின முழு விவரங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எந்த பக்கம் காத்தடிச்சா எந்த பக்கம் பாய்மரத்துல பாய்கிட்டு எந்த பக்கம் வந்து இது படகு செலுத்தலாம், எந்த பக்கம் கப்பலை செலுத்தலாம், எந்த பக்கம் வியாபாரம் எந்த சூழல்ல கொண்டு போனா எந்த காலகட்டங்களை கொண்டு போனா அதிகமா வியாபாரம் சம்பாதிக்கலாம் இப்படிங்கிற மாதிரினா கடல் மற்றும் வடிவம் சார்ந்து
ஒரு ஜித்தா இருக்கணும். அவனுக்கு தான் அந்த அந்த கமிட்டியில வந்து அவனை ஒரு ஹெட்டா வச்சு அவனுக்கு கொடுக்குற டெசிக்னேஷன் தான் அந்த சூழ்கடல் முதுவன்கிறது. அப்போ உள்ள சூழ்கடல் முதுவனோட பொண்ணான பொறிச்சு வைக்கு மாப்பிள்ளை கட்டிட்டு இருக்காங்க. பொறிச்சு வைங்கிறது அழகுல ஒன்றும் கம்மியான பொண்ணு இல்லை, அந்த மாதிரியான அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூழ்கடல் முதுவனும் குலசேகர பாண்டியனை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரெண்டு பேரும் செல்வத்திலையும் சரி இது புகழ்லையும் சரி நல்ல நல்ல ஈக்குவலான ஒரு பார்ட்டிஸ் தான். குலசேகர பாண்டியனோட வணிகத்திலையும் பொருள்லையும் செல்வத்திலையும் அதிகமாக தான் இருக்காப்புல சூழ்கடல் முதல். இப்போ இந்த செய்தி வந்தோடனே குலசேகர பாண்டியனுக்கு ஒரு ஐடியா வருது. அவங்க எப்பவுமே இந்த கடல் வாணிபத்தை கடல் வாணிபத்தை வந்து தன்னுடைய கைக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி குலசேகர பாண்டியன் ரொம்ப வருஷமா அவருடைய எண்ணத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கான சரியான வாய்ப்பு கிடைக்கல. இப்ப அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதுக்காக குலசேகர பாண்டியன் என்ன பண்றாருன்னா பொறுச்சுவையை தன்னுடைய பையனை கல்யாணம் வைக்கிறதுக்கு முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணி இப்ப சூழ்கடல் முதுவன் தன்னோட பொண்ணோட பாண்டிய நாட்டுக்கு வர்றாரு எல்லாம் திருமணம் நடக்கிறதுக்காக. இப்போ பொறுச்சுவை வந்து அங்கே உள்ள வைகை ஆற்றுல பொறுச்சுவையும் அவங்களோட தோழியும் அந்த வைகை ஆற்றுல உள்ள படகுல பயணம் செய்கிறாங்க. ஏன் செய்கிறாங்கன்னா ரெண்டு பக்கமும் பாண்டிய நாட்டு மக்கள் வரிசை கட்டி இந்த வைகை ஆற்றுல நின்று நமக்கு வரப்போகிற இளவரசி எப்படி இருக்காங்க, அழகுகள் எப்படி இருக்காங்க, அறிவுகள் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக தூரத்துல நின்று பார்க்கறதுக்காக ரெண்டு பேரும் ரெண்டு பக்கமும் வரிசை கட்டி நிற்கிறாங்க. இப்போ இவங்க பயணம் செய்கிற நேரம் வந்து மாலை நேரம், அதனால ஒரு ரம்மியமா அந்த அந்த பயணம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாண்டிய மன்னர் வந்து அந்த பொற்களை கூப்பிட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கறது. நான் வந்து அந்தரத்துல விளக்கு எரிய விடுறேன், சாதாரணமா கீழே தான் வச்சு எரிய விடுவோம், நான் அந்தரத்துல எரிய விடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணி எரிய அந்தரத்துலயே விளக்கு எரிய விட்டுருக்காரு. இப்ப பொறிச்சுவை போயிட்டு இருக்காங்க வைகாயத்துல, போயிட்டு இருக்கும்போது ரெண்டு பக்கமும் பார்த்தா விளக்குகள் வந்து அந்தரத்துல எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது எப்படி அந்தரத்துல எப்படி விளக்குகள் எரியும், ரொம்ப அருமையா இருக்கு பாக்குறதுக்கு, ரொம்ப ரம்மியமா ரொம்ப அழகா இருக்கு, ரெண்டு பக்கமும் வரிசையா அந்தரத்துல எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அது எப்படின்னு சொல்லி ரொம்ப ரம்யமா ஃபீல் பண்ணி கிட்ட போய் பார்த்தாலும் தெரியுது அது வந்து ஈட்டியில குத்தி நிக்கிது அந்த விளக்கு. அது எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னா ஈட்டியோட அந்த கூர்முனை பகுதி வந்து தரையில குத்தியும் அந்த மேல்முனை பகுதி வந்து மேல் பகுதி மேலையும் வச்சு அதுல மேல ஆல்டர்னேட்டர் பண்ணி அதுல எண்ணெய் ஊத்தி திரி போட்டு விளக்கத்துற மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. தூரத்திலிருந்து பார்க்கும்போது அந்த வெளிச்சம் மட்டும் தான் தெரியும், அந்த ஈட்டி நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதனால தூரத்திலிருந்து பார்க்கும்போது அது அந்த இடத்துல எரியற மாதிரி நமக்கு ஒரு தோரணை கொடுக்கும். இப்படிதான் அந்த குத்து விளக்கு கண்டுபிடிக்கப்பட்டது. இது இதுக்கு எப்படி குத்து விளக்குன்னு பேர் வச்சாங்க அப்படின்னா இந்த அது அந்த மெட்டீரியல் வந்து குத்திட்டி, ஸோ அந்த குத்திட்டியில் உள்ள குத்து பிளஸ் விளக்கு குத்து விளக்கு அப்படின்னு சொல்லி அப்போ தான் அந்த பேர் வச்சாங்க. அந்த குத்து விளக்கு தான் நாளோட கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ் ஆகி இப்போ உள்ள குத்து விளக்கு. அதாவது அந்த ஈட்டி முனை பகுதியான ஈட்டி முனை போன்ற பகுதி வந்து இப்போ மேலே இருக்கும் இப்போ உள்ள விளக்குகளில். ஏன் மேலே இருக்குன்னா அப்போ வந்து தரையில் குத்தி வச்சாங்க, இப்போ குத்து கண்டி இல்லை, கீழே வந்து அதுக்கு சமதளம் மாதிரி ஒன்று பண்ணிட்டாங்க, அதனால இப்படி வச்சவரை கீழே நிற்கும். அதனால அந்த குத்திட்டு மாதிரியான பகுதியை மேலே வச்சிருக்காங்க இப்போதைக்கு. அது ஏன் மேலே வைக்கிறாங்கன்னா குத்திட்டுலேருந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அது மேலே வந்து அந்த குத்திட்டியோட முனை மாதிரியான பகுதியும் மேலே மேலே வச்சிருக்காங்க. இதுதான் இதுக்கான காரணம். நன்றி, வணக்கம்.